ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைமாக பாருங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, உப்பு பார்த்திங்க அப்படின்னா உணவுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு 5 விதமான முறைகளுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோருடைய வீட்டில் உள்ள சமையலறையில் பார்த்திங்க அப்படின்னா உப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ உப்பு இல்லாமல் உணவுகளே இருக்க முடியாது. ஸோ உப்போட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 8 மில்லிகிராம் அளவில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எல்லோரும் இதை விட அதிகமாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அளவாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உப்பு வந்து உணவு மட்டும் இல்லாமல் சில சமையலறை குறிப்புகளுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கோதுமை மாவு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து ஒரு சில ஒரு மாதமோ இல்லை 2 வாரங்களுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா அதில் வந்து வண்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். கண்டிப்பாக இதை எல்லார் வீட்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டுகளை போக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கடினமான வேலையை செய்யணும். வெயிலில் காய போடணும், என்னென்ன வேலையோ செய்ய பார்த்தாலும் அது நீங்கள் உங்களோட வண்டுகள் வந்து போகவே போகாது. நீங்கள் என்ன தான் காய போட்டு எடுத்து வச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வண்டுகள் வருவதை முற்றிலுமாக தவிர்க்கிறதுக்காக கோதுமை மாவில் கொஞ்சம் 2 ஸ்பூன் இல்லைனா ஒரு 3 ஸ்பூன் உப்பு போட்டு அதை ஃபுல்லாக கிளறி விட்டீங்க அப்படின்னா கோதுமை மாவில் முற்றிலுமாக வண்டு வரதை தவிர்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உப்பு வந்து கரெக்டாக அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொட்டி வைக்கணும். நீங்கள் நிறையா கொட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கோதுமை மாவை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள். ஆப்பிளை வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஒரு பிளேட்டில் நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி வச்ச இடம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கருப்பாக மாறும். ஸோ இந்த நிலைமை வந்து உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு எடுத்து லைட்டாக, ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஆப்பிளே சாப்பிட முடியாது. ஸோ லைட்டாக எடுத்து நீங்கள் அந்த ஆப்பிள் கட் பண்ண இடத்துல வந்து நீங்கள் தடவுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கருமை நிறம் வந்து வரவே வராது. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் வந்து ஒரு புது ட்ரெஸ் வந்து வாங்குறீங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு புது ட்ரெஸ் வந்து வாங்குறீங்க. ஸோ முதல் நாள் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் கழட்டி அதை வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சாயம் வந்து அளவுக்கு அதிகமாக போகும். ஸோ இந்த சாயம் போகிறத வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த புது ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிறிதளவு உப்பு எடுத்து தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரில் கொஞ்சம் ஊற வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் அதை நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாயம் போகிறதோட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம், முற்றிலுமாக கிடையாது, கொஞ்சம் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ நான்காவது பார்த்தீங்க அப்படின்னா பித்தளை மற்றும் செம்பு பாத்திரம். இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் வாஷ் பண்ணாலும் அதில் வந்து கருப்பாக ஏதாச்சும் ஒன்று இருந்துட்டு கருகருப்பாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த கருமை நிறம் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு இந்த ரெண்டையுமே பேஸ்ட் மாதிரி நீங்கள் அந்த விகிதத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட் வச்சு நீங்கள் அந்த பித்தளை மற்றும் செம்பு பாத்திரத்தை வந்து நீங்கள் விளக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பித்தளை பாத்திரம் வந்து பல பலன்னு மின்னும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐந்தாவது பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர். காலிஃப்ளவரில் இருக்கக்கூடிய புழுவை எடுப்பதற்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் வெந்நீரில் வந்து வேக வைப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கருப்பாக ஆயிரும். ஸோ அது பார்க்கவே நல்லாவே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து வெந்நீரில் வேக வைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த கருமை நிறம் எதுவுமே வராது, அப்படியே வெள்ளையாக இருக்கும். ஸோ இந்த 5 விதமான முறைகளுக்கும் நீங்கள் உப்பை வந்து பயன்படுத்தலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.